வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு மாஸ்டர் செஃப் ஹரிஷ் அவங்களோட பொட்டேட்டோ ஃப்ரைடு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தேவையான பொருள்கள் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம், 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு, தேவையான அளவு உப்பு. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் வேணும், சீஸ் வேணும். இப்போ அந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துப்போம். விநாயகர் சதுர்த்திக்காக செஃப் ஹரிஷ் அவங்க செஞ்சது தான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைடு கொழுக்கட்டை. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டஃபிங்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ ஸ்மாஷ் பண்ணேன், இந்த கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தெரிஞ்சிச்சு, அதனால் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. மாஸ்டர் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து கார்ன்ஃப்ளோர் போட்டாங்க, நான் இப்போ இதிலே போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் இந்த உருளைக்கிழங்கு மாவை போட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மாவை பிரித்து உருண்டை எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நட்ஸு, பாதாம், முந்திரி அதை குட்டி குட்டியாக கட் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் பொடி, கேரட், எல்லோ பம்ப்கின் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் காரத்துக்கு பெரி பெரி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன் தேவையான அளவு. இப்போ வந்து சீஸ் 2 ஷீட் போட்டிருக்கேன். இந்த அமுல் க்யூபும் போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஸ்டஃபிங்கு. இது ஃப்ரை ஆகி வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங்கையும் எத்தனை வேணுமோ அதை பிரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு, எப்பவும் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி அந்த உருளைக்கிழங்கு மாவை உள்ளே வந்து கொஞ்சமாக எடுத்து உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு ஒரு விரலால் எல்லா இடமும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த அச்சும் வந்துடும், நமக்கு இந்த மாதிரி ஹோலும் வந்துடும். இதில் வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். மேல் மாவை இன்னும் கொஞ்சம் வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு, அதனால் பார்த்து பொறுமையாக எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் மாவு எடுத்து எல்லா இடமும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு அச்சில் ஹோல் கிடைக்கும், அதில் தேவையான அளவு ஸ்டஃபிங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மேல் மாவு எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிப்போம், ஏன்னா ஆயிலில் போட்டதும் மெல்ட் ஆகி சீஸ் எல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்த்து எடுத்துட்டோம்னா அழகாக நமக்கு கொழுக்கட்டைக்கு ரெடியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துப்போம். இப்போ ஆயில் நல்லா ஹாட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஒரு 4 நாளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் செவந்து வந்ததும் எடுத்துப்போம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த பாருங்கள், சூப்பரான கலரில் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரைடு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம்.
மாஸ்டர் வந்து சாஸ் ஏதோ வச்சுருந்தாங்க, எனக்கு இது தான் இருந்துச்சு, நானால் இதை வச்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். கொல்கட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உள்ள சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பன்னீர்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஹாட்டாக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் சாஸ் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.